இப்போ ரிலீஸ் ஆக போகிற நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் வேரியன்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒருத்தராக இருக்கிறது தான் நம்ம ஸ்பைடர் பங்க். இவருடைய அனிமேஷன் ஸ்டைல் அண்ட் இவர் இந்த படத்தில் காட்டியிருக்க விதமுமே வேறு லெவலில் இருக்குது. கட் அவுட் பேஸ் ஸ்டைலில் செம்ம பங்கமாக வந்துருக்கிறாரு. இந்த அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் படத்தில் இவருக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இவர் காமிக்கில் எப்படி இருந்தார் அண்ட் இவர் கிரியேட் பண்ணது யார், இவர் எந்த இஷ்யூவில் வந்து வந்தார் அப்படிங்கிறத பற்றி மொத்தமாக பார்த்துருவோம். நம்ம ஸ்பைடர் பங்க் கொஞ்சம் ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டிருக்காரு. அதாவது 2015 ஜனவரியில் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸோட இஷ்யூ 10 தான் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம மைல்ஸ் மொரலஸ் மாதிரி கருப்பினத்தை சார்ந்த ஸ்பைடர்மேன். இவருடைய பேர் வந்து ஹாபர்ட் ப்ரௌன் அப்படின்னு காமிக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இங்கே அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபி ப்ரௌன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது ஏன்னு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து நம்ம மைல்ஸ் மொரலஸை இன்ஸ்பைர் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம மைல்ஸ் மொரலஸ் வந்து 2011 இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து தான் நம்ம ஹாபர்ட் ப்ரௌன் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்காரு 2015. ஸோ மைல்ஸ் மொரலஸோட டச்சுமே இவர்கிட்ட இருக்குது. அண்ட் இவர் இருக்கிற எர்த் 138 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைடர் பங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒலிவர் குயிப்பில் அப்படிங்கிறவரும் அப்புறம் நம்ம டான்ஸ் லாட் அப்படிங்கிற ரெண்டு ரைட்டர்ஸுமே இந்த ஸ்பைடர் பங்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம ஒலிவர் குயிப்பிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கருப்பினத்தை சார்ந்தவர் மாதிரி தான் தெரியறாரு. ஸோ அவருடைய டச்சுமே இந்த ஹாபர்ட் ப்ரௌன் அப்படிங்கிற இந்த ஸ்பைடர் பங்க் கிட்டேயுமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒலிவர் குயிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் பங்குங்கிற கேரக்டரை நம்ம ஸ்பைடர்மேன் பிரிட்டன் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம டான்ஸ் ஸ்லாட் தான் உள்ளே போந்து இவருக்கு ஒரு வித்தியாசமான லுக் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான லுக்காக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேனுடைய லுக்கில் வந்து இந்த ஸ்பைடர் பங்க் வந்து அப்பியர் ஆகியிருப்பார். ஸோ நம்ம ஸ்பைடர் பங்க் கிரியேட் பண்ணது யார் அண்ட் அவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ அவருடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் இருக்கிற Earth 138 வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருந்தது நம்ம நார்மன் ஆஸ்பான். இந்த நார்மன் ஆஸ்பான் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனாம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து அவருக்கு கீழே வந்து ஒரு தண்டர்போல்ஸ் டீம் மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாரு. கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையுமே ஒரு அடிமை மாதிரி வச்சுருப்பாரு. அதை தொடர்ந்து அந்த எர்த்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அடக்கி ஆளும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம நார்மன் ஆஸ்பான் ஏகப்பட்ட இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் குப்பையிலலாம் வந்து இந்த மக்கள் வசிக்கிற இடத்துல தான் போடுவாராம். அப்படி போடுற அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிக்கலில் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்பைடர் தான் நம்ம ஹாபர்ட் ப்ரௌனை போய் கடிச்சிடும். அண்ட் ஹாபர்ட் ப்ரௌனுமே அந்த டைம்லேருந்து ஸ்பைடர்மேனாக வந்து மாறியிருப்பார். அஃப்கோர்ஸ் நம்ம ஹாபர்ட் ப்ரௌன் ஸ்பைடர்மேனாக மாறிட்டார் அப்படிங்கிறபோது ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம நார்மன் ஆஸ்பான். அவர் எப்படியா டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அனார்கிஸ்ட் அப்படிங்கிறவருடைய டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரு. இந்த கேப்டன் அனார்கிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Earth 138 இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா. ஸோ இப்படி அந்த கேப்டன் அனார்கிஸ்டோடைய டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு சின்ன ஆர்மியும் தேட்டுறாங்க. அண்ட் நம்ம ஸ்பைடர் பங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பங்க் ராக் ஸ்டைலில் அந்த மிகப்பெரிய ஆம்ப்ளிஃபயரில் கிட்டத்தட்ட 15,000 volts கரண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆம்ப்ளிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எலக்ட்ரிக் கிட்டாரை கனெக்ட் பண்ணிவிட்டு அவரோட இசைத்திறமைகளை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இசைத்திறமைகள் காட்டுற மூலியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்போனன்ஸுமே டிஃபீட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வேணாமு. வேணாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான அந்த வீக்னஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு தான். ஸோ நம்ம ஸ்பைடர் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பங்க் ராக் ஸ்டைலில் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து அதை முடித்த கையோடே அவன் நார்மல் ஆஸ்பான அவருடைய கிட்டாரை யூஸ் பண்ணி மண்டை மேலே வச்சு சாவச்சிருப்பார். ஸோ இதுதான் நம்ம ஸ்பைடர் பங்கோடைய பேசிக் ஆரிஜின். அண்ட் ஆரிஜினை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் பற்றி பார்க்கலான்னு இருந்தோம். பட் ஸ்பைடர் பங்க்குக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ அந்த பேசிக்கான பவர்ஸ் தான் இருக்கும். ஸ்பைடர் ஸ்ட்ரென்த் சூப்பர் ஸ்பீடு சூப்பர் ரிஃப்ளெக்ஸஸ் இது எல்லாமே இந்த ஸ்பைடர் பங்குக்குமே இருக்கும். அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இவருடைய கிட்டார் தான். இவருடைய கிட்டார் வச்சு தான் இவரை வந்து அவரை எதுக்கிற எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வச்சு தான் நம்ம நார்மன் ஆஸ்பானையுமே டிஃபீட் பண்ணியிருப்பார் இந்த காமிக்ஸில். ஸ்பைடர் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா செம கூலான ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்பைடர்மேனாக இருக்கார். பட் இவரை வந்து நம்ம அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் படத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்குமே
படம் பார்த்தவங்க அதாவது கிரிட்டிக்ஸ்லாம் படம் பார்த்துருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ்ஸே சொல்ல முடியாது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி அப்படிங்கிற மாதிரி மெச்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஸோ நம்ம இந்த ஸ்பைடர் பங்க்கு இந்த படத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படம் ரிலீஸ் ஆனக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர் பங்க்கோடைய ஆர்ஜின் பவர்ஸ் அதை பற்றி மொத்தமாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் இந்த வீடியோ வந்து ஏகப்பட்ட பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது லைக் பண்ணுங்கள், ஸ்பைடர் பங்க் ஃபேன்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அதை தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.